வணக்கம் வணக்கம். சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். ஏகாதேசி முதல் ஏற்கனவே ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன். இப்போ ஏகாதேசி பற்றி அடுத்த பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். மாதந்தோறும் அமாவாசை பௌர்ணமி வருது. அமாவாசை பௌர்ணமியில் இருந்து 11வது திதியான ஏகாதேசி வருது. அன்றைய தினம் விரதம் இருப்பது மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஸ்ரீ விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாளாக ஏகாதேசி இருப்பதனால் ஸ்ரீ விஷ்ணு பகவானை நினைத்து நாம் வழிபடுவது சிறப்பாகும். வைகாசி மாதம் தேய்பிரையில் வருகின்ற ஏகாதேசி வந்து வருதினி ஏகாதேசி என்று சொல்லப்படுகிறது. வைகாசி மாதத்தில் 3வது ஏகாதேசி வர்றது வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுதான். ஒரு மாதத்திற்கு 2 முறை ஏகாதேசி, 2 முறை பௌர்ணமி வர்றது வந்து சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வைகாசி மாதத்தில் வருகின்ற 3வது ஏகாதேசி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அந்த ஏகாதேசி தினத்தன்றைக்கு நாம் விரதம் இருந்து முறையாக விரதம் இருந்தால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். தமிழ் மாத கணக்குப்படி ஒரு மாதத்தில் 2 ஏகாதேசி வருது, 2 பௌர்ணமி வருது, 2 அமாவாசையும் வருது. 2 ஏகாதேசி வர்றது வந்து அந்த தினத்தில் வந்து எந்த வித நல்ல காரியங்களும், அதாவது திருமணம், ஏதாவது சுபகாரியங்கள் எதுவுமே வந்து ஒரே மாதத்தில் 2 ஏகாதேசி பௌர்ணமி வர, பௌர்ணமி அமாவாசை வர்றது அந்த மாதத்தில் செய்ய மாட்டாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்ற விஷயம், வைகாசி மாதம் 1 மற்றும் 17 தேதியில் வந்து தேய்பிறை வளர்ப்பிறைன்ட்டு 2 ஏகாதேசி பொதுவாக வரும். அது வழக்கமாக இருந்துட்டு வருது. கோபகிருது வருடத்தில் வைகாசி மாதத்தில் மட்டுமே 3 ஏகாதேசி வரும். கோபகிருது வருடத்தில் வைகாசி மாதத்தில் 3 ஏகாதேசி வரும். அந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. வைகாசி மாதம் 31இல் 3வது ஏகாதேசியும் 2வது தேய்பிறை ஏகாதேசியும் வந்துள்ளது மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த தினம் வந்து நம்ம வந்து தெய்வ வழிபாடு மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஏகாதேசிக்கு விரதம் இருக்கிறவங்க நீரில் அவங்க வந்து 2 துளசியிலையை போட்டு அந்த தண்ணீரை குடிப்பது சிறப்பு வாய்ந்தது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்குமே முழுவதும் உணவு உண்ணாமல் விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று வழிபட்ட பிறகு தான் சிலவங்க வந்து விரதத்தை முடிப்பாங்க. அது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வயதானவர்களால் அவ்வாறு செய்ய முடியாது இல்லைங்களா, அவங்க என்ன செய்யணும், பால் பழம் இதை சாப்பிடலாம். இல்லை தெய்வத்துக்கு பிரசாதமாக நீங்கள் வச்சு அதை தெய்வத்துக்கு வச்சு சாமி கும்பிட்டு அந்த பிரசாதங்களை உண்ணலாம். ஸ்ரீ விஷ்ணு பகவானை பிரார்த்தனை செய்து விஷ்ணு புராணம் சகஸ்ரநாமத்தை உச்சரிக்கலாம். ஏகாதேசி விரதம் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அன்றைய தினம் நம் விரதத்தை மேற்கொள்வதனால் நம் நினைத்த காரியங்கள் கைகூடும். நாம் செல்வ வளத்தோடு சகல சௌபாக்கியங்களும் கிட்டும். துன்பங்கள் பனி போல் விலகிடும். எல்லா தெய்வத்துக்கிட்டேயும் நம்ம வேண்ட பிரார்த்தனை நம்பிக்கை, நம்பிக்கையோடு நம்ம வேண்டும் அத்தனை பிரார்த்தனைகளும் மனமுருகி நாம் வேண்டி கேட்குறத அத்தனையுமே நிச்சயமாக நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.